வணக்கம் மக்களே, கீரைன்னு சொன்னாலே பெரியவங்கலேருந்து சின்ன வரைக்கும் ஐயோ வேணான்னு சொல்லுவாங்க. அதுலேயும் முருங்கைக்கீரைன்னு சொன்னால் சொல்லவே வேண்டாம், குழந்தைகள்லாம் வேண்டவே வேணான்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த மாதிரி முருங்கைக்கீரை சப்பாத்தி செஞ்சு கொடுத்தானா இன்னொன்று வேணும்னு சொல்லுவாங்க. ஆமாங்க, இன்றைக்கி நம்ம டேஸ்டி மம்மம் சேனலில் முருங்கைக்கீரை சப்பாத்தி எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். முருங்கைக்கீரை சப்பாத்தி செய்கிறதுக்கு நான் கொஞ்சம் முருங்கைக்கீரை, கொஞ்சம் சின்ன வெங்காயம், கொஞ்சம் வெள்ளைப்பூண்டு, அப்புறம் கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன். எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். ஒரு கப் நல்லா வாஷ் பண்ணின முருங்கைக்கீரையை மிக்சி ஜாரில் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 4 வெள்ளைப்பூண்டு, அதுக்கப்புறம் ஒரு 4-5 சின்ன வெங்காயம். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லாட்டி பெரிய வெங்காயம் கூட கொஞ்சம் கட் பண்ணி போட்டுக்கலாம், இல்லை வெங்காயமே போடாமல் கூட விடலாம். வெங்காயங்கிறது கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தான். இப்போ இது எல்லாத்தையும் நைஸாக தண்ணி விட்டு மாவாக அரைக்கணும். இப்போ நல்ல மாவாக அரைச்சாச்சு, முருங்கைக்கீரை பேஸ்ட்டு இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நான் 2 கப் கோதுமை மாவுக்கு 1 கப் முருங்கைக்கீரை எடுத்திருக்கேன். அந்த ரேஷியோ பண்ணுறதுனால முருங்கைக்கீரோட ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு நல்லா தெரியாது. சப்பாத்தி க்ரீன் கலரில் இருக்குமே தவிர டேஸ்ட் வந்து டிஃப்ரென்ஸ் தெரியாது. நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அளவு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக முருங்கைக்கீரை பேஸ்ட்டு அரைச்ச பேஸ்ட்டை நம்ம போட்டு பிணையிறோம். உப்பு கொஞ்சம் போட்டுக்கணும். உப்பு வந்து சப்பாத்தி அளவுக்கு தான் போடணுமே தவிர கீரை அரைக்கும் போது நான் போடலை. ஏன்னா சப்பாத்தி அளவுக்கு தான் உப்பு தேவைப்படும். ஸோ சப்பாத்தி பிணையிறச்சில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் நல்லா சப்பாத்தி மாவு பிணையணும். முருங்கைக்கீரையை வந்து மற்ற கீரை மாதிரி வாஷ் பண்ணக்கூடாது. இலையெல்லாம் நல்லா ஆஞ்சதுக்கப்புறம் ஒரு பவுலில் தண்ணி ஊற்றிட்டு முருங்கைக்கீரையை போட்டு ஒரு 10 மினிட்ஸ் விட்டுறணும். அதனோட அழுக்கு எல்லாமே அடியில் செட்டில் ஆயிடும். அதுக்கப்புறம் மேலே கீரை வந்துடும், அந்த கீரையை எடுத்துக்கணும். அதே மாதிரி ஒரு 2-3 டைம்ஸ் நீங்கள் கண்டினியூ பண்ணிங்கன்னா கீரையை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா சப்பாத்தி மாவு பிணைஞ்சிக்கோங்க. சப்பாத்தி மாவு பிணையும் போது நல்லா குத்தி குத்தி பிணையணும், அப்படின்னா தான் சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வரும். இப்போ சப்பாத்தி மாவு பிணைஞ்சதுக்கப்புறம் கடைசியில் கொஞ்சம் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு திருப்பி ஒரு 2 மினிட்ஸ் நம்ம நல்லா பிணைஞ்சோன்னா இன்னும் சப்பாத்தி சாஃப்டாக வரும். இல்லை பச்சை கலரில் சப்பாத்தி வேணான்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுட்டு கீரையோட அளவை கம்மி பண்ணிக்கிட்டிங்கன்னா மஞ்சள் கலரில் சப்பாத்தி வரும். அப்படி கூட கொடுக்கலாம். சப்பாத்தி மாவு நல்லா பிணைஞ்சாச்சு, நல்லா உருட்டி ஒரு மணி நேரம் நம்ம தனியாக வச்சிடலாம். 1 மணி நேரத்துக்கு அப்புறம் குட்டி குட்டி பால்ஸாக உருட்டி வச்சுக்கிட்டு சப்பாத்தி நம்ம தேக்க போகிறோம். இப்போ சப்பாத்தி மாவை உருண்டைகளாக உருட்டி வச்சுக்கலாம். சப்பாத்தி நான் தேய்க்கிறதுக்கு நான் மாவு எடுத்துருக்கிறேன். நீங்கள் மாவோ இல்லை எண்ணெயோ வச்சு கூட சப்பாத்தி தேய்க்கலாம். எனக்கு சப்பாத்தி ரவுண்டாக வரல. உங்களுக்கு சப்பாத்தி ரவுண்டாக வரும், அதுக்கு உண்டான டிப்ஸ் தெரிஞ்சதுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எல்லா உருண்டைகளையும் இப்போ சப்பாத்தி தேய்ச்சாச்சு. இப்போ தவாவில் போட்டு எடுத்துடலாம். இப்போ தவாவில் சப்பாத்தி போட்டிருக்கேன். ஸோ 1 சைடு அரைவேக்காடு ஆனதுக்கப்புறம் அதை திருப்பி போட்டு எண்ணெய் அப்ளை பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இன்னொரு சைடும் திருப்பி போட்டு எண்ணெய் அப்ளை பண்ணி 2 சைடும் நல்லா வேகிற அளவுக்கு குக் பண்ணி எடுத்தால் முருங்கைக்கீரை சப்பாத்தி ரெடி. நம்ம யூஸ்வலாக சப்பாத்தி செஞ்சு கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி கலர் கலராக டிஃப்ரெண்ட்டாக சப்பாத்தி செஞ்சு கொடுத்தானா அவங்க ரொம்ப ஹாப்பியாகி ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. முருங்கைக்கீரையில் குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் தேவையான இரும்பு சத்து நிறையவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டயபெட்டிஸ் உள்ளவங்க நிறைய முருங்கைக்கீரையை சாப்பிடலாம். முருங்கைக்கீரை சாப்பிட்டா நல்லாவே தாய்ப்பால் சுரக்கும். பாருங்க சப்பாத்தி எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. ரொம்ப சாஃப்டான ஹெல்தியான க்ரீன் சப்பாத்தி ரெடி. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.